இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. என்ன தெரியாது நான் எதுக்கு ஹலோ அழகா தொடர்ந்து ஜாரி காது கேக்குறியா அம்மா அம்மா
இருப்பினும் இந்த சீர்கோழி சிங்கார மடியில் இந்த தெய்வீக சபையை முன்னிட்டு நான் வந்திருக்கிறேன் என்று வைத்திருக்குடி நாடகத்தில் நான் யாரா வந்திருக்கின்றேன் என் பெயர் என்ன என்னால் என்ன நடக்க போகுது வருகிறேன் தெரியுமா உன்னால என்ன நடக்குதுன்னு எதிர்பார்க்கிறியா அந்த பள்ளிக்கூடத்துக்கிட்டு போயிருப்பாரு போயிட்டு வா சந்திரன் உன்னால என்ன நடக்குதுன்னு மட்டும் போயிருப்பாரு தோரத்துல வேணாம் ஐயோ அங்க பாரு நின்று என்னென்னமோ நடந்து போயிடா அப்படி எல்லாம் சொல்லாத சரி அப்படி நடக்க தேவையில்ல சரி நாம எதுக்கு அங்க போறோம் அங்க இருக்கிற வேற ஆளுங்க இருக்கிறாங்க அதாவது அது எதுக்குமா போமா தெரியும் சரி எந்த ராஜசபையில சிங்கார வேலையில நீ சபை தர்பாரி வந்திருக்கிறியம்மா நீ யாரு நான் யாருன்னு உரைக்கும் என்பதாக நீ அன்பு தாயகப்பட்ட நம்ம நலமேல அம்மா அவர் நமக்காக அன்பு கொடுத்திருக்காங்க அவருக்கு நம்ம கலைக்குள் சார்பாக மனமான நன்றி தெரிவிக்கலாம் வந்தோம் நான் யாரா வந்திருக்கின்றேன் யாரு என் பேரை சொல்லட்டுமா படிக்கிறீங்களா மருத்துவதி Thank you.
பேர் நரமடி நாராயணன். இன்ன அன்பு அப்பாவ பட்ட நமக்காக நரமடி அப்பா பதில தான குடுத்துறாங்க. இல்ல எவ்வளவு பதில இருந்தாலும் பதியா பதில இருந்தாலும் ஒரு பொட்ட பிள்ளைக்கு ஒரு ஆசை. இன்ன நம்ம பிள்ளைட்டுக்கு நம்ம தந்தை போல அழுக முடியாது அவங்க நமக்காக அவர் சொத்துல இருந்து அன்பு கொடுத்திருக்காங்க. அவருக்கு நம்ம கலை குடு சார்பாக மனமான நன்றி தெரிவிக்கலாம். சபா வந்தோம். யாரை வந்து சொல்லுவாங்க யார் லோகத்துல பிறந்தது அவரே தான் தலைவராடி அவரே தான் அம்மா என் தாய் ஆத்ரீமா யாரம்மா நம்ம 300 நாள் மூவாயிரம் தசமரேடிகள் அங்கத்துல சுபதே வெட்டே என் நர்மை என் மாதாவோ பரஞ்சோதி அம்மையா வேட்டிக்கிறோம் என்ன பையனே பிடிக்கிறேங்கற அப்புறம் குமுறு விட்டு ஒரு கொள்ளக்காரன் என்ன போய் வா அப்படி சொல்ல மாட்டே அப்பா அப்படி இல்ல பாரு அடடா டிடியா ஏ போச்சு வை முண்டா பையன் நல்லாவே வேலை பண்றான் போச்சு வை எதெதில யாங்கிட்ட பேசுறீங்க ஏய் என்னமா பண்டிகை போறாங்க நோய் போறாங்க பண்டிகை போ ஏப்பா அப்படியே சொல்ல நான் நிமிஷம் கரப்பா ஏப்பா என்னன்னு சொன்னா பண்டிகை ஐயர் அவனுக்கு எதனே குடுங்க அவனுக்கு குடுக்குறேன் குடுங்க குடுத்துக்கறாங்க ஒரு வாட்டர் கேன் நான் என்ன ஒரு மகளாக பிறந்தியா ஒண்ணு சொன்ன நீ தானே ஒரு மலையா பிறந்தியா ஒரு மலை என்ன சொன்ன ஒரு மகளாக பிறந்தி ஒரே ஒரு மகளாக பிறந்தி 16 வயது மங்கையாக ஒரு வளைத்து வாழ்வு மாட்டி நாலு மேடையாக நீங்க வா நானே கூட வராயா இது என்னது முறுக்கும் இல்ல திருமணத்தை செய்து வைத்தார்கள் அவர் யாரு யாரா தான் இருப்பாங்க யாரா தான்
மழை வர சொல்ற பட்டினம் அந்த நாட்டில் வாழக்கூடிய என் கணவரோ மிருகத்தை இருப்பார்கள் குழந்தைகள் பிறந்ததா எத்தனை குழந்தைகள் மாமனுக்கு Thank you.
நாங்கள்தான் செய்த பாவமா தெரியவில்லை, இல்லை என்னுடைய மோதாதிகள் செய்த பாவமா தெரியவில்லை. என் கணவர் நாளைக்கு நாள் நாளைக்கு நாள் முகத்தை சந்தோஷத்தை கண்டதே கிடையாதுப்பா. ஒரு அங்காடி வருது, அம்மா எனக்கு அது வாங்கி குடுங்க, எனக்கு இதை வாங்கி குடுங்கன்னு சொல்லி கேட்டு அழுது இருக்குமே, என்னுடைய வயசுல குழந்தை இல்லாமல் இப்படி குழந்தை இல்லாம தவித்து திருவாவரி பட்டணத்தில் நாடிய கணவரிடம் தவித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னதான் நாடு இருந்து நகரம் இருந்து சொத்திரம் சுகம் இருந்தாலும் எங்களுக்கு பிறகு இந்த ராஜ்யத்தில் எங்களை அம்மா என்று சொல்வதற்கோ அப்பா என்று சொல்வதற்கும் வாயார ஒரு புத்திர சந்தானம் இல்லாத போய்விட்டது. நீ அம்மா பாவம் 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 என்னம்மா செய்யறது? அவருக்கு குழந்தையாக நானுமே தவித்து இப்படியே அழுதுகிட்டே இருக்காதம்மா. நான் எதற்காக வந்து அம்மா உன் கணவராகிய மிருகண்ட ரிஷி என் ஞான சௌந்தர் அழுந்து கண்டு சிந்தனோட அரண்மனையில் இருப்பா அழைத்ததாக கூட்டிட்டோன்னு சொன்னாரு. புறப்பட்டு போகலாம். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.